வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த 2008 ஆண்டு ஐ பெரியசாமி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் மீது கடந்த 2012 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்தார். இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துள்ளார்.